இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மணல் ஏற்றி சென்ற கப்பல் மூழ்கியது, இருவர் காணவில்லை. மணல் ஏற்றி சென்ற கப்பல் மூழ்கியதை தொடர்ந்து அக்கப்பலில் இருந்த தொழிலாளர்களில் இருவர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டது. எனினும் இதர இருவர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். சிபு பாத்தாங் இகானில் நேற்று விடியற் காலை 6:05 அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போன அந்த இரண்டு ஊழியர்களும் 20 வயதுக்குட்பட்டவர்கள் என தேடும் மற்றும் மீட்பு குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். 4 மாடி வீடு தீக்கிரையானதில் தாயார் மகன் பலி. ஜாலான் கிளான் லாமா தாமான் கேம்பிராவில் 4 மாடிகள் கொண்ட வீடொன்று தீக்கிரையானதில் தாயார் ஒருவரும் அவரின் மகனும் கருகி மாண்டனர். அதோடு மேலும் 2 ஆடவர்கள் காயத்திற்கு உள்ளாகினர். இச்சம்பவத்தில் பலியான 2 மற்றும் 22 வயதுடையவர்கள் என்று கோலாலம்பூர் நடவடிக்கை பிரிவு கமாண்டர் முடா அப்துல்லா தெரிவித்தார். காயத்திற்கு ஆளான மேலும் 2 மேல் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காலை 6:22 அவசர அழைப்பு கிடைத்ததும் தீயணைப்பு வண்டியும் 35 தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். காலை 7:12 தீ முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டது. இச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இடைநிலை பள்ளி மாணவர் பகடிவதை விசாரணையை பூர்த்தி செய்தது போலீஸ். மேலும் இந்த அணையில் தங்கும் விடுதி கொண்ட இடைநிலை பள்ளி ஒன்றில் கடந்த வியாழக்கிழமை 2 மாணவனுக்கு காயம் ஏற்படுத்திய பகடிவதை சம்பவம் குறித்த விசாரணையை போலீஸ் பூர்த்தி செய்துள்ளது. இன்று வரை 10 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 16 அந்த 10 போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட உள்ளதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்து மியூர் பட்சலராஜ் பாகிட் தெரிவித்தார். விசாரணை பூர்த்தி அடைந்ததால் தடுப்பு காவல் நீட்டிக்கப்படவில்லை. சந்தேக நபர்கள் அனைவரும் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தெலுக்கிந்தான் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு விலா எலும்பு முறிவு, முதுகில் தீக்காயங்கள், வலது கால், நெஞ்சு, 2 கண்ணம் ஆகிய பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இதற்கு முன்னர் இச்சம்பவம் குறித்து புகார் கிடைத்ததும் போலீஸ் 10 கைது செய்திருந்தது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மலேசியாவில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது புதிய விவகாரம் அல்ல, மாறாக அதன் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. மலாக்கா மாநில புள்ளி விவரப்படி 2017 தொடங்கி 2020 வரையில் 315 இடைநிலை பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 13 முதல் 17 92 மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சியாபு போன்று வடிவமைக்கப்பட்ட போதை பொருட்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. அதோடு தகாத நண்பர்களின் சேர்க்கை, போதை பழக்கம் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்த அறியாமை ஆகியவை இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகுவதற்கு காரணமாக விளங்குவதை மறுக்க முடியாது. தகாத நண்பர்களின் சேர்க்கை கிடைத்ததால் தடை செய்யப்பட்ட இப்பொருட்கள் மலிவாகவும் சுலபமாகவும் கிடைப்பதாக மலேசிய பெங்கேச சங்கத்தின் தலைவர் ராம்லி அப்துல் சமாத் தெரிவித்தார். போதைப் பொருளை பயன்படுத்துபவர்கள் இப்பழக்கத்திற்கு அடிமையாகாமல் தவிர்க்க சிகிச்சையும் ஆலோசனைகளும் சிறந்த தீர்வாக இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆனால் மலேசியாவில் போதைப் பொருள் தொடர்பான பிரச்சினை குறித்த முழுமையான கல்வி போதுமானதாக இல்லை என்பதையும் ராம்லி சுட்டிக்காட்டினார். நேற்று அனைத்துலக போதை பழக்கம் மற்றும் சட்டவிரோத வர்த்தக எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நாட்டில் இன்ஃபுளுசா நோய் சம்பவங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. தங்கும் விடுதிகளை கொண்ட பள்ளிகளை உட்படுத்தி சில திரள்கள் பதிவு செய்யப்பட்டாலும் நாட்டில் தற்போது இன்ஃபுளுசா, இலி போன்ற நோய் சம்பவங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எனவே பொதுமக்கள், குறிப்பாக பெற்றோர்கள் இந்நோய் குறித்து கவலை கொள்ள வேண்டாம் என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். இது ஒரு வழக்கமான மற்றும் அவ்வப்போது தோன்றும் தொற்று என்று கூறிய கைரி ஜமாலுடீன் இந்நோய்க்கு ஆளானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டால் போதுமானது என்றும் கூறினார். இதனால் தற்போது பள்ளிகளை மூடுவதற்கு அவசியம் ஏற்படவில்லை. அதோடு சம்பந்தப்பட்ட தொற்று நோய் குறித்து மாவட்ட சுகாதார அலுவலகம்
தொடர்ந்து இடர் மதிப்பீடு செய்யும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இடர் மதிப்பீட்டிற்கு பின்னர் இந்நோய் சம்பவங்கள் மிக மோசமாக இருப்பது தெரிய வந்தால் விரைவில் குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கைரி கூறினார். தொடுதல் செயல்முறை தேவைப்படுவதால் புரோஸ்டேட் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகளை செய்து கொள்ள மக்கள் தயக்கம். தொடுதல் செயல்முறை தேவைப்படுவதால் வெட்கம் மற்றும் வழக்கமில்லாத காரணத்தினாலேயே மக்கள் பெரும்பாலும் புரோஸ்டேட் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனையை செய்து கொள்ள தயங்குவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் குறிப்பிட்டார். நோய் கண்ட பின்னரே மக்கள் சிகிச்சையகங்களில் பரிசோதனை மேற்கொள்வது சுகாதார அமைச்சின் கண்காணிப்பில் தெரிய வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவர் மக்கள் அப்போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நெகிரி செம்பிலான் ரெம்பாவில் பிகா B40 சுகாதார பாதுகாப்பு திட்டத்திற்கு வருகை புரிந்த போது நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். இந்த பிகா B40 திட்டத்தின் கீழ் 60 லட்சம் மக்கள் தகுதி பெற்றுள்ளனர். அவர்களில் 2019 ஆண்டு முதல் 620,000 பேர் மட்டுமே பரிசோதனைக்கு வருவதாக அவர் கூறினார். ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீனா உதவி. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் சீனா 100 கணக்கான தங்குமிட கூடாரங்களை அந்நாட்டிற்கு அனுப்பியுள்ளது. கடந்த புதன்கிழமை அந்நாட்டில் ஏற்பட்ட ரிக்டர் அளவை கருவியில் 6.2 பதிவாகிய நிலநடுக்கத்தில் 1000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தங்கள் மக்களுக்கு உதவுமாறு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த தாலிபான் அமைப்பின் உயர்மட்ட தலைவர்கள் உலக நாடுகளிடத்தில் கோரிக்கை வைத்திருந்தனர். அதில் சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தங்குமிட கூடாரங்கள் நிரப்பப்பட்ட 3 டிரக்குகள் தலைநகர் காபூலை வந்தடைந்து பக்திகா மாகாணத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவை அங்குள்ள அதிகாரிகளால் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படவிருக்கிறது. நிதியுதவி, கூடாரங்கள், போர்வைகள் போன்ற இன்னும் இதர மனிதாபிமான பொருட்களை சேகரிக்க செஞ்சிலுவை சங்கம், வணிக சமூகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகள் மூலம் சீன அரசாங்கம் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். முன்னதாக சீனா கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தானிய உதவிகளும் சமீபத்தில் ஆப்கானிஸ்தானை வந்தடைந்தன.